தெரிவு தேடுறதுக்கே கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் தேடி இருக்கும். ரொம்ப லூஸ் தனமா பேசாதீங்க. கால வேணா வந்துட்டேன், காசு கொடுத்துருக்கா. போலீஸ் வரும் இல்ல ஆம்புலன்ஸ் வரும், எது வேணா வரட்டும். இல்ல இதுல மண்டல் நீ என்ன மோசம் மோசம் வெச்சிட்டு இருக்க, தேவல நீ பேசிடு. அப்போ நான் என்ன என்ன நீ குமேர் நீ நான் ஏ நான் சரி மிஸ்டர் தேனிதினி சிஸ்டர் வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்கும் பெரிய வணக்கம். உதவி பண்ணுங்க தான் கேட்டோம், அதுக்காண்டி இவ்வளவு உதவி பண்ணீங்க நினைச்சு கூட பாக்கல. ஒரே வாரத்துல 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, கமாண்ட்ல ஃபீல் பண்ணதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க நாங்க இருக்கோம் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கமாண்ட் பண்ணிருந்தீங்க, அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இதுவரைக்கும் நான் கடவுளை நேர்ல பார்த்தது இல்ல, உங்க ரூபத்துல அந்த கடவுளை நேர்ல பாத்துருக்கோம். இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்கறத நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. இப்ப வந்து ஃபிராங்க் பண்ணிருக்கோம். அந்த ஃபிராங்க்ல பாத்தீங்கன்னா நாங்களும் எம்ஓபி அண்ணா டீம் சேர்ந்து பிம்பம் சேனல்காரங்களை ஃபிராங்க் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் தேனி 360 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாப்பிள மாப்பிள எடுத்து சொல்ல மறந்துல, இன்னொரு சேனல் வந்து நியூஸ் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், மிஸ்டர் தேனி 360 வீலாக் அப்படின்னு சொல்லி. அதோட எங்களோட ட்ராவலு, ரெண்டாவது எங்களோட ஃப்ராங்க்கு, ஃப்ராங்க் பின்னாடி என்ன நடக்கிற காமெடி எல்லாமே, இதை மாதிரி மட்டும் இல்ல ஒரு காமெடி எல்லாம் வந்து ஃப்ராங்க்கு முன்னாடி நடந்த காமெடி, ஃப்ராங்க்கு பின்னாடி நடந்த காமெடி, அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய வீடியோ அதில் அப்லோட் பண்ண போறோம். மறக்காம அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க மாதிரி நிறைய வந்து பேக்கா வந்து நிறைய சேனல் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த சேனல் எந்த சேனல் கரெக்டான சேனல் சொல்லி அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடல முட்டை வியாபாரம் பண்றேன், இந்த வண்டியில தான் ஏத்தி கடை ஏரியா போட்டுட்டு திவ்யா கா, நீங்க டிகே மார்க்கெட்ல இருந்து வரேன். டிகே மார்க்கெட், ஆமா, நேற்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனீங்க. நீங்க வந்துடலங்கா. நீங்க தான் வந்தீங்க, ஞாபகம் இல்லையா? அந்த ஊர்வா கூட நல்லா இருக்கும் சொல்லி கேட்டீங்க பாத்தீங்களா? போன வாரம் ஒரு தடவை பண்ணிருக்காங்க. திவ்யா இது டிகே மார்க்கெட்ல இருந்து வரணும். ஆமாமா, போன தடவை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க, பண்ணிட்டு நேத்து அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நேத்து வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. தெருவு தேடுறதுக்கே கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் தேடி இருக்கும். இதுதான் அவன் ஏரியா? ஆமா, அதான் வந்துட்டேன்ல. அப்படியா, மளிகை நீங்க நேத்து லிஸ்ட் அனுப்பல? அனுப்பல, எழுதி எழுதி தான் வச்சிருக்கேன். உங்க கடை தானா? நேத்து நாங்க அங்க போயிட்டோம்ல. அண்ணே இல்ல இல்ல, இவங்க வந்து ஜூஸ் கூட வந்து இவங்க தான் குடிக்கிறாங்க பாருங்க.
வேணும்னே இப்படி பண்றாங்க அவங்க எப்பவுமே அப்படி சிரிச்சு போவாங்க இல்ல எப்படி வேணும்னே பண்றாங்க இல்ல ஒரு டைம் தான இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க இல்ல கிட்டத்தட்ட மூணு தடவை வந்திருக்கோம் இந்த வீட்டுக்கா ஆமா யா சார் எவ்வளவு நாளா தொழில் பண்றோம் மறப்பமா நாங்க நாங்க இதுக்கு முன்னாடி நான் யாருமே உங்களை பார்த்ததே இல்ல இல்ல நான் கேன்சல் பண்ணி விட்றாங்க நான் கரெக்ட்டா வீட்டு கிட்ட வரப்ப கரெக்ட்டா கேன்சல் பண்ணி விட்றாங்க என்ன ஃபோன் பண்ணுவீங்க ஃபோன் நம்பர் நான் கடையோட நம்பர் இருக்குதாக்கா இல்ல இல்ல இந்த இங்க இருக்குறவங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீங்க அக்கா இந்த தெருவுல தான் வந்து மறுபடியும் வருவோம் நீங்க என்ன செய்வீங்க மறுபடியும் விளையாடுறதுல எது பண்ணுவீங்க இந்த தடவை வந்து நீ செ டென்ஷன் ஆதே அக்கா அப்படிலாம் தாவ இதெல்லாம் பேசாதீங்க நம்பர் இல்ல நான் நம்பர் யாருக்குமே தெரியாது அக்ஷய் கிட்ட போனே ஃபர்ஸ்ட் கிடையாது அது தமிழே யாருக்கு தெரியாதுன்றீங்க என்ன நம்பர் ஃபோன் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் ஏ லேண்ட்லைனுக்கு தான் ஃபோன் போடுவீங்க லேண்ட்லைனே இல்ல ஏக்கா லேண்ட்லைன் அவங்க லேண்ட்லைன் இருக்குக்கா நீ வீடு மாதிரி வந்துட்டு இருக்கே என்ன அப்படி பண்ணே அண்ணே வீடு எல்லாம் மாதிரி வரல கரெக்ட்டா வந்து திவ்யா அக்கா யாருங்க திவ்யாங்கன்றவங்க யாரு இவங்க தான் அந்த அக்கா தான் அப்புறம் என்ன கரெக்ட்டா தானே வந்திருக்கு எத்தனாவது வீடுன்னு சொன்னாங்க கரெக்ட்டா வீடு தேடி வந்திருக்கோம்னா பாருங்களே லைன் டேஸ் ஊர்கா மட்டும் நீங்க கேட்டீங்களா என்கிட்ட மர்க்கா சொல்லு லைன் டேஸ் ஊர்கா மட்டும் நீங்க கேட்டீங்களா என்கிட்ட என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க லைன் டேஸ் ஊர்கா என்கிட்ட கேட்டாங்க அவங்க தான் கேட்டாங்க ஃப்ரீயா எடுத்து கொடுத்து விட்டாங்க அடுத்த கடைக்கு வருவாங்கன்னு சொல்லி டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க நேத்து நீங்க நீங்க எல்லாமே ஏய் நீங்க ரெண்டு பேரும் அந்த சூஸ்லாம் குடிச்சிங்க நான் இருக்க அவரோட ஜூஸ் மட்டும் வாங்கி வந்து குடிக்க தெரியுதுல சொல்லுங்க இல்ல ஓசியில கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி சாப்பிடுறீங்க அது அண்ணா மேல மீன் வச்சு பண்ணிடுறேன் ஓசியில கிடைக்குதுன்றீங்க ஆமா ஓசியில கிடைக்குதுன்னு ஜூஸ் அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க பார்ல போட்டு திரு திரு முழிச்சுக்கிறாங்களே ஆமா பாட்டி எதுவும் பேசு ஒழுங்கா நாங்க ஒழுங்கா தான் பேசுறோம் ஒழுங்கா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஒழுங்கா நீங்க கொண்டு வந்து கரெக்டா வந்து கரெக்டா சரிங்களா வீடு தேடி வந்திருக்கோம் சொல்லி என்ன இதான் நினைக்கிறாங்க அக்கா எங்க டெலிவரி பையன்றவங்களை கொஞ்சம் மோசமாலாம் இது பண்ணாதீங்க ஏன்னா நாங்க வந்து இல்ல ஒவ்வொரு டைமும் இல்ல ஒவ்வொரு டைமும் நாங்க வண்டியில போறது வர்றதுலாம் எங்களுக்கு கஷ்டம் எங்களோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் இல்லண்ணா எங்களுக்கு எல்லா இதுலயும் எங்களுக்கு பார்சல் எத்தனை இதுன்னு அந்த பார்சல்ல வர்றவங்க எல்லாமே நாங்க ஜூஸ் கொடுத்தெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கோம் அப்படி நீங்க நினைக்காதீங்க உங்களை இவ்வளவு தூரம் பேசிருக்கேன் நீங்க அப்படி கூட வந்து ஒரு டீயை கூட எடுத்துட்டு வந்து கொடுக்கலையே அக்கா சும்மா தேவலாம் ஆல் பத்தான் சொல்லி இன்னொரு தர கூப்பிட்டு போடி போய் வரக்கா உன்ன அடிக்கிற கிட்ட நாங்க மூணு பேர் வேணுமா அத கேக்குற நானே ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு இல்ல இல்லக்கா சும்மா வந்து சிரிச்சு சிரிச்சிட்டே மழுப்பாதீங்க இல்லாத குடுங்கடா நான் பே பண்றேன் ஏக்கா நான் என்ன உள்ள வந்து பாம்பு வாக்க வச்சிருக்கேன் சார் ஆசை காட்டு பில்ல கொடுங்க நீ பேமெண்ட் கொடுங்கனே என்ன பில் இல்லாம எப்படி பேமெண்ட் பண்ணுனே 9 டேஸ் ஊர்கா வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டது அதவே நான் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு நாள் போய் அந்த வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுங்களா அதவே எவ்வளவு தூரம் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் எவ்வளவு தேடி நான் வாங்கி கொடுத்துருப்பேன் தெரியுங்களா ஏ தலைவர் சிங்க வந்துட்டாடா தேவையில்லாம எல்லாமே இல்லன்றாங்க இதுவா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாக்கியோ நானே இருங்க அண்ணே ஓபன் பண்ண கூடாது இல்ல என்னன்னு சொல்லுங்க என்ன இல்லனே நீங்க இத ஓபன் பண்ணாதீங்க அண்ணே ஏனே என்ன ஓடி ஒளிறாங்க பாருங்க அண்ணே எல்லாம் வராங்க அண்ணே
என்ன தெரிகிறது சரிங்களா பேமெண்ட் கொடுங்க நான் பில்ல கொடுக்கறேன் நீங்க முதல்ல வந்து பேமெண்ட் கொடுங்க அதுக்கப்புறம் என்ன டெலிவரி உங்களுக்கு இலக்காரமா தெரிஞ்சா டெலிவரி பண்ணாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் நீங்க எப்படி பண்றீங்க நாளைக்கு நீங்க அந்த தெருவுக்கு வரணும் பாத்துக்கோங்க சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா ஏதோ ஏரியா ஏரியாக்கு வாயா நீ என்ன தெரு எங்க இருந்து வரீங்க இது என்ன தெரு இது என்ன தெரு உங்களுக்கு பேரு அதே அந்த தெரு வரணும் இல்ல அது என்ன சொல்லு போய் போலாம் இதான தெரு இப்ப அடி இரியா யோசிக்க பிரியா தெரு வரணும் அம்மா அந்த நாயை விட்டு கூட கடிக்கி விட்டு பாத்துக்க ஏய் ஏதோ நாய் இருக்கு வா தொடங்கும் கலகம் குனிந்து விடட்டும் நீங்க இவர் என்னமோ என்ன நீங்க வரும்போது நாய் இல்ல அப்படின்றாரு அப்புறம் இதெல்லாம் போற என்னதான் நினைச்சா ஏன்னா நீ ஒரு பொம்மேரி நாய் இது ஒரு அல்சிஸ் நாய் நடிக்காதுங்கக்கா நடிக்கிறீங்க வருங்கா காலைல வேணா விழுந்துட்டேன் காசு கொடுத்துருங்கா போறேன் உங்க மேல கை மேய்க்கிறது எருமை இதுல ஒரு பெருமை வேற என்ன சும்மா இருக்க சொல்லுங்க அவன் நீ பேசினதுக்கே அவன் அடிச்சு போட்டிருப்பான் அவன் சும்மா வாங்கிட்டு கடைசியில தேவையில்லாத பேசுங்க அந்த அக்கா எக்கா அங்க வருங்க
சண்டப்படுறேன். செல்போனை மூஞ்சுக்கு நேர காட்டி காட்டி என்னமோ பண்றான். என்ன குழம்பு போட்டாலும் என்னால சமைச்ச நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற மசால் பிடிக்க சாம்பாடி புரிய கேவலமா பேசினது இன்னொரு தப்பு. முருங்காய் கேவலமா பேசுறாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க. இப்ப உங்களுக்கு நான் வரும் சமையல் கரெக்டா பண்ணது இல்ல இருந்து லைன் டைஸ் ஊர்கா கேட்டீங்களா? தூத்துக்குடியிலிருந்து அடிச்சாலும் சரி, இதை விட்டு நகரவே மாட்டேன். நகர முடியாது, போக முடியாது. இங்க வருங்க, எங்க வருங்க, கையில பிளட்டு என்ன, நான் நல்ல சிவப்பா வந்தேன் என்ன, பொறுங்க, நல்ல சிவப்பா வந்தேன், என்னைய வந்து பிளாக் ஆகி நீங்க அடிச்சதுனால, நீ அடிச்சதுனாலதான் பிளாக் ஆயிட்டேன். மீடியம் கலர்ல இருந்தேன்.
இப்படி நீக்குற மாதிரி ஆக்கிட்டீரா? நல்லா தெரிஞ்சுக்க. கடக்காரனா இல்ல வேணுனே வம்பளுக்கு ரகன்னு வந்து ஐயோ என்ன வாண்டு கேக்குறேன் தூக்கிட்டா உனே அரிசி காசு கேமரா இருக்குன்னு தலைவா போட சொன்னதே நான் தான் பாட்டிக்கு வேற ஸ்கெட்சஸ் இருக்கு. ஆனா நீ சொல்லவே கூடாது சரியா? பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க எல்லாரும் இறக்கி ரெண்டு பேரும் எண்ணெய வச்சு பிராங்க் பண்ணீங்க சோப்பு பிராங்க் அந்த பிராங்க் கூட வந்து எத்தனை இது வரைக்கும் 15 பிராங்க் பண்ணிருக்கேன் நான் ரெண்டே ரெண்டு தான் பண்ணிருக்கேன் புரியுதா இல்ல இது கொஞ்சம் தாங்கா இருக்கும் கொஞ்சம் விட்டுருந்தாலும் நான் கொஞ்சம் மூட் அப்செட் ஆயிருப்பேன் இவரு அடிக்க போயிட்டாரு அவனும் ராமும் வந்து ரொம்பவே அடிக்க போயிட்டான் பாவம் இவன் அடிவரம் வாங்கிட்டான் என்னோட ஸ்கெட்ச் வந்து சிறப்பா முடிச்சுட்டாங்க என் பாட்டிய வந்து சபரி கூட பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஏ பாவம் அவங்கள ரொம்ப எல்லாம் பண்ணக்கூடாது சரியா உன் பாடு இருக்கு பாரு எனக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உன் பாட்டியை வந்து பயங்கரமா பண்ணுவோம் இது சம்ம டீம் இவங்க ஓகேயா சோ ஆக்சுவலி இவங்களோட சேனல் பேர் வந்துட்டு மிஸ்டர் தேனி அதான் உங்களுக்கு தெரியும் ஏனா அவங்க சேனல்ல தான் வரப்போ ஓ சாரி சாரி இது வந்துட்டு இவங்களோட புது சேனல் சோ அதனால வந்துட்டு நீங்க எல்லாம் இன்னும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணாம இருக்கீங்கனா மறக்காம பண்ணிக்கோங்க என் பாட்டிக்காக தான் நான் வெயிட்டிங் அவங்க என்ன என்ன பாடு படுத்த போறாங்களோன்னு ஒரு கட்டத்துல அவங்க டென்ஷன் ஆகறானே உட்காது ராஜா பாட்டி வந்ததுக்கு அப்புறம் பாட்டி வருஷத்துக்காக நான் வெயிட்டிங்